Hi friends, welcome to Gayatri's Home. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னா ஆந்திரா ஸ்டைல்ல பருப்பு ரொண்ட குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கோங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க. நீங்க ஒரு டைம் வச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். கறி குழம்பே தொத்து போயிடுங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா வெங்காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி கொடுக்குங்க, அவ்வளோ சூப்பராக வதங்கிடும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். இது உப்பு மஞ்சள் தூள் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா தக்காளி நல்லா வெந்து வதங்கி வந்துடுங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக வரும். பாருங்கள் எந்த சூப்பராக வதங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விடுங்க. பாருங்கள் நம்ம இஞ்சியெல்லாம் கூட நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தனியாக பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி மசாலான்னு சொல்லிட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதுதான் நான் சேர்த்துக்குவேன். பார்த்தீங்களா, அதையும் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இது தேவையான அளவுக்கு நம்ம வீட்டில் இருப்பீங்களா காரப்பொடி அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே வதங்கிச்சின்னா ரொம்ப வாசமாக இருக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் திக்னஸாக கிரேவியாக வைக்கிறேன், அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி பதமாக வேணும்னா நீங்கள் ரெண்டு கப்பு கூட சேர்த்துக்கலாம் தண்ணி. நான் ஒரு கப்பு தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வாங்க நம்ம கொதிக்கட்டும். நம்ம இதுக்கு பருப்பு ரொண்டிக்கலாம், நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா கடல பருப்பு, நான் ஒரு 1 ஹவர் முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, அதே டைமில் பருப்பு பருப்பாகவும் அரைச்சிடாதீங்க. மீடியமாக இருக்கணும், குறை குறைன்னு இருந்தால் போதும். பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்ம பருப்பு ரொண்டிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வாங்க அரைச்சி வச்ச மாவை சேர்த்துட்டு இப்போது பொடிசாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கருப்பில் பொடிசாக அதையும் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு சோம்பையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்துட்டு நல்லா இது கையிலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் அந்த வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாவோட கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான் நம்ம பருப்பு ரொண்டிக்கு மசாலா ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் பொறிச்சு கூட சேர்த்துக்கலாங்க, இல்லை அப்படியே கூட டைரெக்டாக சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டைங்களா உருட்டிக்கலாம். இது வந்து எண்ணெயில் கூட பொறிச்சு சேர்த்துக்கலாங்க, டேஸ்ட்டு நல்லா கொடுக்குங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நான் எண்ணெயில் பொறிக்க போகிறதில்ல, நான் டைரெக்டாக கிரேவிலேயே போட்டு போகிறேன். ஆனால் இதுவும் ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. எண்ணெயில் பொறிச்சு செய்கிறதும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசப்படும், அவ்வளோதாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் செய்கிற பருப்பு ரொண்டை தான். ஆனால் இந்த ஆந்திரா சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இந்த பருப்பு ரொண்டையை போட்டுட்டு நீங்கள் வந்து கரண்டி வச்சு எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம பருப்பு ரொண்டையெல்லாம் உடையாமல் நல்லா கோல் கோலாக சூப்பராக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான் நம்ம ஆந்திரா ஸ்டைல் பருப்பு ரொண்டை ரெடி ஆகிடுச்சு. புரட்டாசி மாதம் பிறந்தாலேங்க நான்வெஜ்ஜு கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இல்லாத சண்டே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நாள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் டவுட்டே வராமல் சூப்பராக சாப்பிட்ருவாங்கங்க. அம்மா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டில், ஆனால் பார்க்குறதுக்கு சிக்கன் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே தெரிய வராது. ஆனால் இது பருப்பு ரெண்டுன்ட்டு அவ்வளோ சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டிலலாம் புரட்டாசி மாதம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.